வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். கிழக்கு உக்ரைனில் உள்ள பாக்மூட் நகரில் மிக கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்க, அதே கிழக்கு உக்ரைனில் இருந்து உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள பெல்கரோட் பிராந்தியத்தின் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. உக்ரைனின் எல்லையில் ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள பெல்கரோட் பிராந்தியத்தில் கடந்த சில மாதங்களாகவே உக்ரைன் ராணுவம் அதிக அளவிலான தாக்குதல்களை நடத்துகிறது. உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்கள் போலவே ரஷ்யாவுக்குள்ளே பெல்கரோட் பிராந்தியத்திலும் மின்வளங்கள் மையங்கள் தாக்கப்பட்டன. அதைவிட அதிகம் அங்கு இலக்கு வைக்கப்பட்டவை ரஷ்ய ராணுவத்தின் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் தான். இப்போது ரஷ்யாவுக்குள் பெல்கரோட் பிராந்தியத்தில் நடந்துள்ள தாக்குதல் இதுவரை நடந்த தாக்குதல்களில் இருந்து மாறுபட்டது. இம்முறை தாக்குதலுக்குள்ளானது ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனம் என்பது ஒரு வேறுபாடு. அதைவிட மற்றொரு பெரிய வேறுபாடும் உள்ளது. அந்த விவகாரம் சர்ச்சைகளை அரசியல் மட்டத்தில் ஏற்படுத்தலாம். பெல்கரோட் பிராந்தியத்தில் தாக்குதலுக்குள்ளான ரஷ்ய நகரத்தின் பெயர் ஷெபகினோ. இது அப்படியொன்றும் பெரிய நகரம் அல்ல. 14,000 மக்கள் வசிக்கும் மிகச்சிறிய நகரம். அந்த நகரத்தில் ரஷ்ய ராணுவத்தின் சிறியதொரு இராணுவ தளம் உள்ளது. சிறிய இராணுவ தளம் என்றாலும் அதில் பெரிய முக்கியத்துவம் உண்டு. அது ரஷ்ய எல்லைப்பகுதி பாதுகாப்புக்கான வான் பாதுகாப்பு சாதனம். அந்த சிறிய இராணுவ தளத்தில் தான் உள்ளது. அங்கிருந்த வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீது தான் உக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. அது ஒரு முக்கியத்துவம். அதைவிட பெரிய முக்கியத்துவம் இந்த ஏவுகணை தாக்குதலில் மற்றொன்று உண்டு. அது உக்ரைன் வான் பகுதியில் பறந்த உக்ரைன் விமானப்படையின் MiG-29 விமானம் ரஷ்யாவுக்குள்ளே ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலுக்கு உள்ளான இலக்கு ரஷ்யாவின் S-300 வான் பாதுகாப்பு சாதனம். தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை தான் முக்கியம். அது அமெரிக்க தயாரிப்பு AGM-88 ஹார்ம் ஏவுகணை. அமெரிக்காவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரக ஏவுகணைகள் பற்றி பரபரப்பு மீடியாவில் நாம் ஏற்கனவே பல விவரங்களை கூறியிருந்தோம். இவை கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகள். வான் பாதுகாப்பு சாதனங்களின் ரேடார்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான ரேடார் எதிர்ப்பு ஏவுகணைகள் இவை. இந்த அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணை உக்ரைனின் சோவியத் தயாரிப்பு MiG-29 ரக விமானங்களில் இப்போது பொருத்தி இயக்கப்படுகிறது. அமெரிக்கா உக்ரைனுக்கு சிறப்பு ஆயுதங்களை கொடுத்த போது அந்த ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கொடுத்ததாக தகவல் வெளியானது. இப்போது பெல்கரோட் பிராந்தியத்தில் உள்ள ஷெபகினோ நகரில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஏவப்பட்ட ஏவுகணையின் சிதறிய பாகங்கள் கிடைத்துள்ளன. அந்த ஏவுகணை பாகங்களில் BSU-59B என்ற குறியீடு காணப்படுவதாக ரஷ்ய ஊடகங்களில் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. இந்த குறியீடு அமெரிக்க தயாரிப்பு AGM-88 ஹார்ம் ஏவுகணையின் ஒரு பாகமான ஹல் பாகத்தில் இருக்கும் குறியீடு. அந்த குறியீட்டை வைத்து ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்க தயாரிப்பு ஆயுதத்தால் என்பதை உறுதி செய்ய முடியும். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் எதையும் இதுவரை வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயத்தையும் கூற வேண்டும். அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தமும் அல்ல. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பும் அல்ல. பென்டகோன் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் பென்டகோனின் செய்தி தொடர்பாளர் கூறிய ஒரு கூற்று கதை. அவர் என்ன கூறினார்? உக்ரைனுக்கு நாம் கொடுக்கும் ஆயுதங்களை வைத்து உக்ரைன் ராணுவத்தால் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்த முடியுமா என்பது குறித்து நாம் ஆய்வு செய்த பின்னரே அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதுதான் பென்டகோன் செய்தி தொடர்பாளர் கூறிய கூற்று. அதன்படி அமெரிக்கா ஆய்வு செய்ததை தவிர உக்ரைனுக்கு நிபந்தனைகளை விதிக்கவில்லை. இந்த விஷயம் தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ரஷ்ய ஊடகங்களில் தான் ஏவுகணையின் பாகங்களோடு இந்த தகவல் செய்தியாக வெளியாகி உள்ளது. இன்றோ நாளையோ இந்த விஷயத்தை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு பெரிதுபடுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.